தோர் போகிறது இவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸான மகாராஜா அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் பாங்க வீடியோக்குள்ளே போலாம் மகாராஜா இந்த படத்தை லேட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து ரிவ்யூஸை வந்து முதல்லையே போட்டு நிறைய ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் சொல்லி அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்து கெடுத்து விட்டுறாங்க பட் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புது முயற்சியாக படம் ரிலீஸ் ஆகி மினிமம் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரிவ்யூஸ் போடுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து இந்த படம் ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஹிட் ஆகிற படமா இல்லை ஜனகை வந்து ரசிக்கிற படமாக அந்த மாதிரி இருக்கிற படமாக கண்டிப்பாக இருக்கும் இல்லை அப்படின்னா முதல்லே வந்து எல்லாேருமே இப்போல்லாம் ரிவியூவை பார்த்துட்டு தான் படத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ நல்லா இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும் அதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க வந்து அதை நம்பி போகாமல் விட்டுடுறாங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு லேட் ரிவ்யூ நம்ம சேனலில் வருது பார்ப்போம் இதுக்கப்புறம் போக போக நம்ம ஒரு சில படங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மகாராஜா இது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் உண்மையிலேயே ஐம்பதாவது படம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை பதிக்கிற ஒரு படமாக வந்து இது இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் கண்டிப்பாக இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை அதை வந்து நான் லீனியராக வந்து கட் பண்ணி அதை வந்து எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடிட்டர் அண்ட் டைரக்டருடைய அந்த பங்களிப்பில் தான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னே நான் சொல்லுவேன் படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படத்துடைய கதாநாயகன் அவருடைய பேர் தான் மகாராஜா அவருக்கு வந்து பத்தாவது படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க அவங்க வீட்டை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம கதாநாயகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அவர் வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொருளை காணும் அப்படின்னு சொல்கிறாரு அது வேறு எதுவும் கிடையாது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி தான் அதை ஏன் லக்ஷ்மின்னு அவங்க பேர் வச்சாங்க அதுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது படத்தில் ஒரு சில காட்சிகள் மூலமாக நமக்கு வந்து விளக்கப்படுது அதை நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு குப்பைத்தொட்டி காணோம் அப்படிங்கிற கேஸுக்காக வந்து இவர் இவ்வளோ தூரம் எனக்கெட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு போலீஸுக்கே முதல்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லாருமே இவரை பைத்திக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம இன்ஸ்பெக்டரான நட்டி வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு கட்டத்தில் இவர் வந்து அந்த குப்பைத்தொட்டிக்காக நான் அஞ்சு லட்ச ரூபாய் தர தயாராக இருக்கேன்னு சொன்ன உடனே பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி ஏதாவது ஒன்று பண்ணி இவருடைய குப்பைத்தொட்டியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன விஜய் சேதுபதி ஏன் இப்படி ஒரு தொட்டியை காணுன்ற ஒரு கேஸை வந்து கொடுக்க வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து படத்துடைய செகண்ட் ஆஃபில் நமக்கு ரிவீல் ஆகுது அது என்ன கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை கதையளவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஒரு ஒரு மூணு விதமான ஒரு கதையாக வந்து போகும் விஜய் சேதுபதியும் அவர் பொண்ணையும் சார்ந்த ஒரு கதை ஒன்று அனுராப் காஷ்யாப் அப்புறம் அபிராமி அவங்களுடைய குழந்தை அதை சார்ந்த ஒரு கதை ஒன்று போகும் அப்புறம் பாய்ஸ் மணிகண்டனுக்கும் ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் குணால் ஃபேனுன்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டு இருப்பார் அவருக்கும் இவருக்குமான ஒரு சண்டையில் ஒரு கதை ஒன்று போகும் இந்த மூணு கதையும் மாறி மாதிரி நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் வரதுனால ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது இன்ட்ரவல் பாயிண்ட்டு நெருங்கும் போது தான் தெரியுது ஓகே இது எல்லாமே ஏதோ ஒரே கதையோட லிங்க் ஆகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிறது இன்ட்ரவலில் தான் நமக்கு தெரியுது பட் உண்மையான பலம் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் தான் நம்ம எதெல்லாம் வந்து நடக்குது இப்போ நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து இப்போ நடக்கலை அது எப்போ நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க ரிவீல் பண்ண விதம் குறிப்பாக வந்து அனுராகாஷ் அபு அந்த சலூனுக்கு வந்து முடிவெட்ட போவார் விஜய் சேதுபதி வந்து இதில் ஒரு சலூன் கடை வச்சுருக்கிறவராக இருக்கிறாரு அந்த சலூன் கடைக்கு ஒரு முடிவெட்ட போகிற அந்த காட்சி அந்த காட்சி வந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு திடுக்கிடும் விஷயத்தை வந்து காமிச்சிது அடடா இதுதான் நான் இந்த படத்துடைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க ரிவீல் பண்ணது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ரொம்பவே அண்டர் ப்ளே பண்ணி சட்டிலாகவே இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு எந்த இடத்துலையுமே ரொம்ப மிகைப்படுத்தாமல் குறிப்பாக அவர் பேசுகிற டைலாக்ஸ் வந்து இந்த படத்தில் புரியுது அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக தெல்ல தெளிவாக வந்து நிறுத்தி நிதானமாகவே பேசியிருக்கிறாரு குறிப்பாக வந்து அந்த லக்ஷ்மியை காணம் அப்படின்னு அவர் ஆரம்பத்தில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நமக்கே வந்து ஒரு சில இடங்களில் சிரிப்பு வரும் பட் அதே வந்து செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸை நோக்கி போகும் போது அதே குப்பைத்தொட்டியை காணும்னு சொல்லிட்டு அவர் ஃபிளாஷ்பேக் வந்து ரிவீல் பண்ணும்போது அவர் கொடுக்குற அந்த எமோஷ்னல் ரியாக்ஷன் வந்து வேற லெவலில் வந்து திரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்வேன் அண்ட் கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக டைலாக் இல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பார் அந்த இடத்துல அங்கேயும் வந்து அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்மையிலேயே ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அவருக்கு அடுத்தபடியாக அனுராகாஷ்யப் அவர் இந்த படத்தில் ஏன் வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கே புரியுது ஆரம்ப கட்டத்தில் அவரை பார்க்கும்போது ஒரு சில ஒரு ஒரு வெறுப்பு வரதான் செய்யுது இப்படியெல்லாம் ஒரு குலகாரம் இருப்பானாம் அதாவது கொலை பண்ணிவிட்டு அதே வீட்லேயே கறியெலாம் சமைச்சு சாப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஒரு கொடூரமான ஒரு டக்கோய்டிக் கேங் அது அந்த கேங்கை சேர்ந்தவர் தான் அவர் ஆனால் அவருக்கும் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்காக ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து கடத்த ட்ரை பண்ணுறாங்க பட் என்ன இருந்தாலும் ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக ஊரில் இருக்க மற்ற குழந்தைங்களெல்லாம் சாகடிக்கிற ஒரு ஆளை வந்து அவர் மேலே எப்படி பரிதாபம் வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் தான் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது வருது பட் அதே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எப்படியோ அவர் மேலே நமக்கு ஒரு பரிதாபத்தை வர வச்சுட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது என்ன ஒரு மேஜிக் அப்படிங்கிறது நீங்கள் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்க போக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பாரதி ராஜா சாராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அபிராமியாக இருக்கட்டும் திவ்ய பாரதி ஒரே ஒரு சீன் தான் வருவாங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய நம்ம நட்ராஜ் நட்டி அதுக்கப்புறம் அருள்தாஸ் முனிஷ்காந்த் சிங்கம் புலி இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க சிங்கம் புலிலாம் வந்து இப்போ பயங்கரமாக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான தரமான நடிகர் அப்படிங்கிறதே இந்த படத்தின் மூலமாக தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளவு வருஷமா வந்து அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத விட இந்த படத்துல தான் அவர் வந்து ஒரு நடிகராக தெரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஏன்னா சிங்கம்புலி வந்து மாயாவி ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் மிகப்பெரிய ஸ்டார்ஸை வச்சு ரெண்டு மிகப்பெரிய படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர் அதுக்கப்புறமா அந்த டைரக்ஷன் ஃபீல்டை விட்டுட்டு இந்த சினி ஃபீல்டுக்கு வந்து தான் வந்து அவருக்கு இப்படி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு எப்படி இந்த கேரக்டர் அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் அவர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு நம்ம நம்ம நெஞ்செல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நமக்கே ஒரு பீதியாக்குற மாதிரி ஒரு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்கிறார் அவர் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட இருந்து அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த படத்தில் அஜினிஷ் லோக்நாத் மியூசிக் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிளைமேக்ஸில் அனுராகாஷ் அப் மேலேயும் நமக்கு அனுதாபம் வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அவருடைய மியூசிக் தான் காரணம் இந்த மியூசிக் அந்த இடத்துல போட்டு எல்லாருடைய கண்களையும் கலங்கு அந்த அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான மியூசிக் ராஜ் அவருடைய எடிட்டிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு சாதாரண நேர்கோட்டில் சொல்லியிருந்தால் ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரியாக மாறியிருக்க வேண்டிய இந்த கதையை வேறு வேறு கோணத்தில் எப்படியாவது எடிட் பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஒன்று சேர்த்து இதை வந்து ஒரு நான் லீனியராக கொடுத்து எது வந்து ஃப்ளாஷ்பேக்கு எது ரியலாக நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து கிரிப்பிங்காக வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த எடிட்டிங் பேட்டன் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்குன்னே சொல்லுவேன் அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கும் காரணம்னு நான் சொல்லுவேன் நிதிலன் சாமிநாதன் குரங்குபூமி படம் எடுத்து கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்திருக்கு இதுக்கு அடுத்த படம் அவர் எப்போ கொடுப்பாரு அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரை நோக்கி மறுபடியும் மிகப்பெரிய ஹீரோக்கள் பட்டாலும் பெரிய ஹீரோஸ்லாம் வந்து போக போக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்துட்டாரு இந்த படத்தின் மூலமாக ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவரா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் அண்ட் குடும்பத்தோடு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு சில இடங்கள் வந்து குழந்தைங்கள் பார்க்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க என்ன தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்கள இப்படி தான் நம்ம வந்து தண்டிக்கணும் அப்படின்னு வந்து இயக்குனர் சொல்ல வந்தாலும் அதை காட்சிப்படுத்தியிருக்கிற விதத்தில் வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கரமாக வந்து இருக்குது தலையெல்லாம் தனியாக வெட்டி வீசுகிற மாதிரிலாம் வந்து காட்சிகள் அமைச்சிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் இதை குழந்தைங்களோட பார்க்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன் பட் எனக்கு தெரிஞ்சு இது யூஏ சர்டிஃபிகேட் தான் இவங்க சொல்லியிருக்காங்க அப்பவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில சீன்ஸ் எல்லாம் குழந்தைகள் வந்து பார்க்கக்கூடாத காட்சிகள் தான் இந்த படத்தில் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கணும் மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லாம் சேமே நீங்கள் பார்க்க முடியும் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் படம் பத்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ சேனலோட வீடியோஸ் உங்களா அண்ட் டைம் இந்த செருமற்றம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அது நன்றி வணக்கம்